கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா, உன் ஐக்கியத்தை இழந்து விடாதே. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, ஸ்திரீயானவள் சர்ப்பத்திடம் பேசிக் கொண்டிருந்த போதோ, அவள் அந்த வெளிச்சத்தை பறித்த போதோ, அவள் அதை புசித்த போதோ, நாம் அவளுடைய புருஷனை அவளிடம் இருக்க காண்பதில்லை. அவள் மனுஷனுக்கு ஏற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதே தேவன் அவளை சிருஷ்டித்ததின் நோக்கமாயிருந்தது. அவள் அவனுடன் எப்போதும் ஐக்கியமாக இருக்கும்படியாகவே அவளை அவர் மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஸ்திரீயானவள் தன் புருஷனோடு இல்ல ஐக்கியத்தை இழந்த போது அவள் தேவனுடைய அன்புக்கு சத்தியத்துக்கும் துரோகம் செய்கிறவர்களாக மாறிவிட்டாள். ஸ்திரீயானவள் புருஷனோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது போலவே சபையானது கிறிஸ்துவாகிய தன் மணவாளனோடு எப்போதும் நெருங்கிய ஐக்கியமுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இராவிடில் அது பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்ய நேரிடும். தன் விளையறு பெற்ற நேரத்தை ஆதாமோடு உரையாடுவதை உபயோகப்பதற்கு பதிலாக ஸ்திரீயானவள் சர்ப்பமாகிய பிசாசோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்தாள். ஜிபிக்கவோ, தேவனோடு உரையாடவோ தங்களுக்கு நேரமில்லை என்று சொல்லிக் கொள்ளும் தெய்வ பிள்ளைகள் பெரும்பாலும் பிசாசோடு உரையாட அதிகமாக நேரமுள்ளவர்களா இருக்கிறார்கள். மேலும் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியமுள்ளவர்களா இருக்கும் பரிசுத்தவான்களோடும் நமக்கு ஐக்கியம் இருக்க வேண்டியது இன்றியமையாததாகும். நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களா இருங்கள். மெய்யாகவே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என அப்போஸ்தலாகிய யோவான் எழுதுகிறார். முதலாம் நூற்றாண்டின் விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்களுக்கு பெரிதான கிருபையும் பெரிதான சந்தோஷமும் இருந்தது. நாம் கர்த்தரோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடும் உள்ள ஐக்கியத்தை பேணி காத்து கொள்வோமாக. இவர்களை அன்றி வேறு யாரோடாகிலும் ஐக்கியம் கொள்ள நாம் நாடுவோமாயின் நாம் பிசாசின் கண்ணில் விழ நேரிடும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாக பகை என்று அறியீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.